எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா சிக்கன் டோனட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் டோனட்டை நம்ம வீட்டிலேயே ஈஸியாக எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை இது மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நான் க்ரீன் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு 2 டேபிள்ஸ்பூன் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பூண்டு நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் 1/4 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் இப்போ சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வேக வச்ச உருளைக்கிழங்கு அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1 கப் அளவுக்கு பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், இது கொஞ்சம் கெட்டி ஆகிறதுக்காக இதில் 1 கப் அளவுக்கு நம்ம பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கோம். இது நல்லா உருண்டை பிடிக்கிற அந்த பதத்துக்கு வந்து வரணும். இதில் உப்பு காரம் ஏதாச்சும் ஆட் பண்ணணும்னா இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இது ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பவுலில் நான் 3 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா பீட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன். அடுத்து ஒரு பிளேட்டில் சோள மாவு நான் 1/2 கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பவுலில் பிரெட் க்ரம்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். கையில் நல்லா ஒரு கையளவு எடுத்துக்கிட்டு ஒரு லட்டு சைஸ் அளவுக்கு எடுத்து நல்லா இது போல் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். இது கையில் ஒட்டாமல் வர்றதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டால் இது ஒட்டாது. அப்புறம் தண்ணி தொட்டு இதில் நம்ம வடைக்கு ஓட்டை போடுவோம் இல்லையா, அது போல் நல்லா ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். இது போல் ஓட்டை போட்டு நம்ம ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணிக்கலாம். க்ராக் எதுவும் இல்லாமல் எல்லா பக்கமும் இது போல் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வடைக்கு போடுற மாதிரி ஒரு டோனட் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து இதை சோள மாவில் எல்லா பக்கமும் கோட்டாகிற மாதிரி பிரட்டி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்க முட்டையில் போட்டு டிப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டிப் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் உடையிற மாதிரி ஆகும், ஆனால் ஒன்றும் ஆகாது. நம்ம கையில் அழுத்தி விட்டுக்கலாம். அடுத்து நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லா இடத்துலையும் கோட்டாகிற மாதிரி இதை போட்டு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உடையிற மாதிரி இருந்ததுன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம், நம்ம அதை அப்படியே நம்ம கையாலேயே வந்து இப்படி அழுத்தி விட்டுக்கலாம். அழுத்தி விட்டால் அது எதுவும் ஆகாது, அது அப்படியே நல்லா செட் ஆகிடும். இது போல் எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆன உடனே இதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இது போல் நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம கையை தண்ணியில் நினச்சி இது போல் உருண்டை எடுத்து நம்ம கட்டை விரலி அப்படியே ஓட்டை போட்டு இந்த மாவில் பிரட்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் முட்டையில் போட்டுட்டு அடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு எல்லா இடத்துலையும் நல்லா கோட்டாகிற மாதிரி எடுத்துட்டு இதெல்லாம் இடத்துல தனியாக வச்சுக்கலாம். மொத்தம் வந்து இதில் வந்து 11 டோனட்ஸ் வந்து நமக்கு கிடச்சிது. இது எல்லாத்தையும் தனியாக வச்சுட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கலாம், ஏன்னா நம்ம டீப் ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அடுத்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணியிருக்க சிக்கன் டோனட்டை இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போட்ட உடனே இதை திருப்பி போட வேணாம், கொஞ்ச நேரம் கழித்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அந்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் அடியில் வெந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்க கறியெல்லாம் நல்லா வெந்து வரும், இல்லைனா மேலே மட்டும் நல்லா பொரிஞ்சிடும், உள்ளே வேகாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நம்ம எல்லா டோனட்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், சூப்பரான டோனட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிடாம வீட்லேயே நம்மளால் சூப்பராக பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு தெரியுதா? இந்த சிக்கன் டோனட்டை மயோனைஸில் டிப் பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். குழந்தைங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க.